வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா தான் டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டைரக்டா உங்களை டெலகிராம் கொண்டு வந்துடும். அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயான டீம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இதுவரைக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ, வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ, அது போக உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த 5+1, அதாவது நீங்க 11 பிளேயர் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை, வெறும் 6 பிளேயர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுல வின் பண்ணலாம். அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து அதுல நிறைய பேர் கான்டெஸ்ட் எல்லாம் போடுறாங்க. நிறைய பெரிய பெரிய கான்டெஸ்ட்ல இருந்து சின்ன கான்டெஸ்ட் வரைக்கும் போடுறாங்க. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆப்பை, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஸ்டேடியம் தான், அதாவது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து நல்லா புரியணும் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் விளாண்டாங்க அவங்களுடைய ஐபிஎல்ல, எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ஹோம் பிச் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த பிச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பேட்டிங் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுவும் குறிப்பா இந்த ஐபிஎல் டைம்லலாம் இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா 270+ எல்லாம் ஸ்கோர் பண்ண பிச் இதுதான். அதே மாதிரி இருக்கிறதுல லோவஸ்ட் ஸ்கோரே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 165 ஒரு மேட்ச்ல அடிப்பாங்க எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்ட், அதுதான் இருக்கிறதுல லோ ஸ்கோர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த பிச்சுல 190+ வந்து போயிருக்குது. ஸோ இது வந்து பேட்டிங்கான இது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பவுலர்ஸ்ல ஸ்பின்னரை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இங்க ஆதிக்கம் வந்து அதிகமா செலுத்தினாங்க ரீசெண்டான ஐபிஎல் 2024ல. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் பெரிய மாறுபாடுகள் இருக்காது. ஏன்னா பிச் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க ஹை ஸ்கோரிங் விக்கெட் அப்படி பேட்டிங் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுன்ஸ் வந்து ஃபாஸ்ட் போலருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஐகன்எஸ் இப்போ ஒரு 10 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர் வந்து விக்கெட்டே எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது, ஒரு 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து எடுக்கலாம். ஆனா மேட்ச் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா பொதுவான ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு அபிஷியலான ஒரு பிச் ரிப்போர்ட்டா உங்களுக்கு இருக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எத்தனையோ டொமஸ்டிக் மேட்ச் வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த பிச்சில், ஆனா இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ரொம்ப கம்மி தான். ஓவராலா 2 மேட்ச் தான் நடத்தியிருக்காங்க, ரெண்டுமே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவா இந்த பிச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. 170-189 ரெண்டு இன்னிங்ஸும், 90+ வந்து ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 207 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, லோ ஸ்கோரே 186 தான். இன்டர்நேஷனல் மேட்ச்ல லோ ஸ்கோர் நம்ம லாஸ்ட் டைம் சொன்னேன் சிஎஸ்கே தான் 165 ரன் லாஸ்ட் ஐபிஎல்ல லோ ஸ்கோர், அதுவே ஒரு 165 அப்படிங்கும் போது இந்த பிச்சு வந்து எவ்வளவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணு பாருங்க. ஆவரேஜான ஸ்கோர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 180ல இருந்து நீங்க 200 வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து மிஸ் ஆகலாம், பட் பொதுவா அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து அதுதான். இப்போ வந்து இந்தியாவோட பாசிபிள் 11, இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் T20 ரெண்டாவது T20 ரெண்டுமே வின் பண்ண காரணத்தினால ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து திலகர்மா மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு வந்து அவங்க வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் அதிகமா இது இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஷேரா வந்து சேம் பிளேயிங் 11 ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு வந்து கம்பீர் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கம்பீர் வந்து சில மேட்ச் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் ஃபார்மேட் எந்த பிளேயரும் சேஞ்ச் பண்ண மாட்டார். அது வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அப்படி ஆடுவார், அப்படி கூட அவர் வந்து இறக்கலாம். அது அவங்க கையில தான் இருக்கு. பட் நம்ம பொதுவா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்னிங்ஸ்ல வந்து எந்த ஒரு மாறுபாடுதலும் இருக்காது. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ரெண்டு பேருமே ஹார்டு ஹிட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா அது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி ஒரு க்வெஸ்சன் மார்க் கூட தான் வச்சோம். ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனால, இந்தியாவோட ஸ்பின்னருக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நல்லா சப்போர்ட் பண்ணதுனால அபிஷேக் சர்மா பவுல் பண்ணாரு. இந்த மேட்ச்லயும் அப்படி பவுல் பண்ணுவார் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு, அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா அந்த வாய்ப்புகள் உறுதியா வந்து நம்மளால பண்ணுவாரு நம்ம சொல்ல முடியாது, பண்ண மாட்டாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. இந்த ரெண்டு ஓபனர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். அபிஷேக் சர்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு T20 ஆடுறாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார். அந்த பயங்கரமான ஸ்கோர் வந்து இதுவரைக்கும் அபிஷேக் சர்மா எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு மேட்ச்ல குறிப்பா அபிஷேக் சர்மா கிட்ட இருந்தே நம்ம வந்து ஒரு 40+ ரன் ஆச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த முதல் 6 ஓவர் பவர் பிளேல பயங்கரமா ஹிட்டரா வந்து ஒரு 5 ஓவர் கிராஸ் பண்ணிட்டாலே போதும் அவரு, அந்த ரன்னை வந்து ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிடுவாரு. அதனால அபிஷேக் சர்மாவுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் சொல்ற ஒரு மேட்ச் மட்டும் 30 ரன் அடிச்சாரு தவிர மற்றபடி பெருசா ஸ்கோர் பண்ணல. ஆனா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவர் ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனுமே நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா டபுள் அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறார். அடுத்து சூரியகுமார் யாதவ் அந்த டீமோட இந்தியா டீமோட கேப்டன் பிளஸ் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. லாஸ்ட் இந்த ரெண்டு சீரீஸுமே நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அடுத்து நிதிஷ் ரெட்டி கேம் சேஞ்சர் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச்ல முதல் மேட்ச் வந்து 16 ரன் அடிச்சு 2 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். ஆனா நம்ம சொன்னோம் 2 ஓவர் பவுல் பண்றதுல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா முதல் 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட்டோ இல்ல நல்லா எக்கனாமிக் மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணாங்களோ நிதிஷ் ரெட்டின்னு கிடையாது, யாரா இருந்தாலும் அடுத்து ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது லாஸ்ட் மேட்ச்ல வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் பிளஸ் 74 ரன் ஒரு ட்ரம்ப்டா எடுத்து இவராலதான் நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து கேஎன்சி படிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது நிதிஷ் ரெட்டி. அடுத்து ஹர்திக் பாண்டியா, எல்லாருமே வந்து கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவை ஆல்மோஸ்ட் ஒரு 30% பேருக்கு மேல அவங்களுடைய டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அடுத்து ரிங்கு, ரிங்குக்கு வந்து நம்ம மொதல் மேட்ச் சொன்னது அவரோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சாலும் ஒரு 18th ஓவர் 17th ஓவர் அப்படிதான் சொன்னா. லாஸ்ட் மேட்ச் வந்து டாப் ஆர்டர்ஸ் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் வந்து உடனே விக்கெட் விட்டதுனால ரிங்கோ வந்து கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி ஒரு 53 ரன் வந்து அடிக்கிறதுக்கு காரணமா இரு வச்சாங்க. ஆனா இந்த மேட்சும் அதே மாதிரிதான் நடக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா மேட்சுக்கு தகுந்தாப்புலதான் பிளேயர்ஸ் வந்து இறக்குறாங்க. அதனால கொஞ்சம் வந்து ரிங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 18-20% பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க, இப்ப இந்த மேட்ச்ல ஒரு 40 பேர் கிட்ட செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரிங்கோக்கு பார்க்கலாம். அடுத்து ரியன் பராக் பேட்டிங் ஆர்டர் உண்மையிலே ரொம்ப லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஒரு 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க, அதுலயும் ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்தாரு. அடுத்து வாஷிங்டன் சுந்தர வந்து பெருசா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மொத மேட்ச் 2 ஓவர் 2nd மேட்சும் 1 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா கேகேஆர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கம்பீருக்கு கீழே ஒரு பிளான்டதுனால கண்டிப்பா வருண்க்கு இனிமே ஃபியூச்சர்ல இடம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பெஸ்டா பவுலிங் பண்ணி கொடுக்குறாரு, என்ன தேவையோ கம்பீருக்கு இந்தியா டீமுக்கு அதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பணி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிங்கு நம்ம சொல்லவே வேணாம், கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் இந்தியாவோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய போலர். மாயங் யாதவும் அதே மாதிரிதான் 4 ஓவர் பவுலிங் பண்ணி நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணாரு, கடைசி ஓவர் மட்டும் கொஞ்சம் அடிக்க விட்டாரு, ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்கிறாரு. சோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ ஒரு பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 7 பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த 7 பிளேயர்ஸ்ல டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு வந்து சஞ்சு சாம்சன் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு 3 பேருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. அபிஷேக் சர்மாக்கு நம்மளால ஷுவரா டபுள் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்ல முடியாது, பட் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து சூரியகுமார் யாதவ் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், ரிங்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், ரியன் பராக் பேட்டிங் ஆப்ஷன் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன், ஷுவரா பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல வருண் சிங்கு மயங்க் யாதவ் இந்த 3 பேருமே கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 பேருமே தான் இந்தியாவோட மெயின் பவுலர்ஸ். இந்த 3 பேர் சேர்ந்துதான் 12 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 ஓவரை தான் வாஷிங்டன் சுந்தர், ரியன் பராக்கா இருந்தாலும் சரி, ஹர்திக் பாண்டியாவா இருந்தாலும் சரி, நிதிஷ் ரெட்டியா இருந்தாலும் சரி, அபிஷேக் சர்மாவா இருந்தாலும் சரி, இந்த 5 பிளேயர்ஸுக்கு 8 ஓவர் வந்து கவர் பண்றாங்க. அது எப்படி வேணாலும் கவர் பண்ணலாம். அவங்க லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் வந்து பவுல் பண்ணவே இல்லை, ஆனாலும் பேட்டிங்ல ஃபீல்டிங்லாம் பாயிண்ட் வாங்கி கொடுத்து ஓகே. ஏன்னா எல்லாருமே ஸ்மால் லீக்ல ஹர்திக் தான் கேப்டன். ஹர்திக் லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட்ல போயிட்டு 0 ஓவர் விக்கெட் எடுத்து 1 ஓவர் பவுல் பண்ணி 0 விக்கெட்னால பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாரோட ஆப்போனட்டும் கேப்டன் ஹர்திக் தான். ஸோ அதனால அந்த வகையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. அடுத்து பங்களாதேஷ், ஓரளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டாங்க செகண்ட் பேட்டிங்ல. டார்கெட் 200+ பேட்டிங் பிச்சு வந்து ஃபுல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ஒண்ணுமே இல்ல பிச்சுல. ஆனா அவசரப்பட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈஸியா அவுட் ஆகி போயிட்டாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றது கொஷைனோ லிட்டன் தாஸ் தான், பெருசா அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியல.
என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட ஸ்டார்டிங் அட்டாக் வந்து மயங்கியா நம்ம யாரு நிதிஷ் ரெட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலே அட்டாக் பண்றாரு, நல்லா பண்றாரு. ஸோ அதனால ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பால கூட அவங்க வந்து பிளே பண்ணி பார்த்துருக்கலாம் முன்னாடி. ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிடையாது. ஓ பங்களாதேஷோட ஓப்பனர்ஸும் அதே மாதிரி இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே இப்போ உள்ள யங் டேலண்டட் பிளேயர்ஸ். அதனால அவங்க பால் எப்படி வர எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் லிட்டன் டாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல மேபி ஒரு ட்ரம்ப் பிக்கா உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஷாண்டோ முதல் மேட்ச் ஒரு 27, ரெண்டாம் மேட்ச் 11 ரன்னாலும் கேட்ச் பிடிச்சி ஒரு 40+ ட்ரீம் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. அடுத்து ஹரிதாய், அடுத்து தௌஹித் ஹரிதாய் பெருசா இந்த சீசன்ல சொல்ற அளவுக்கு ஆடவே இல்லை. மேபி அவரும் ஒரு ட்ரம்ப் பிக்க அந்த மேட்ச்ல ஆடலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு கான்பிடென்ட் வந்து இப்போ 3 T20ல 2 T20 வின் பண்ணிட்டோம், இது உப்பு ஜப்பானி வின் பண்ணா என்ன தோத்தாங்க அப்படின்னு ஆடுவாங்க. ஆனா கம்பீர் வந்து அப்படி ஆட விட மாட்டாரு எனக்கு தெரியும், ஸ்ட்ராங்கா தான் வைப்பாங்க டீம். இருந்தாலும் ஒரு மனசுல வந்து ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் சீரீஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் தோத்து போயாச்சு, இனி என்ன கவலை, வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடும்போது கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் இது ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மஹமதுல்லா நம்ம வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல மஹமதுல்லாவை கொடுத்துருந்தோம், ஏன்னா அவரோட இது அப்படிதான். ஏன்னா இதோட T20 ஃபார்ம் ரிட்டையர் ஆகுறாரு மஹமதுல்லா. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இருக்க கரண்ட் கேம்ல மஹமதுல்லா தான். அடுத்து ஜாக்கர் எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அவங்க எந்த டீம்ல கூடமே அவர் எடுக்க மாட்டாங்க. 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீமோ ரெண்டு டீம்ல கூட ட்ரை பண்றது வேஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு டீம்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மெகடிகசன் மிராஸ் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பவுலர், லாஸ்ட் மேட்ச் பெருசா ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கலனாலும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்ட்ல இருக்காரு. அதே மாதிரிதான் ரிஷாத் கொசேனும் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பால் சரியான அட்டி நிதிஷ் ரெட்டிலாம் வச்சு செஞ்சாரு, ஆனாலும் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுட்டாங்க. அவர் பால்ல 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நம்ம கூட கேம் சேஞ்சர் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருந்தோம். தஸ்கின் அகமட் நான் மொதல் மேட்ச் நம்ம எடுத்தோம் விக்கெட் எடுக்கல, ரெண்டாம் மேட்ச் வந்து தலைவர் விக்கெட் எடுத்தான். இதுதான் நம்ம சொன்ன லாஸ்ட் வீடியோல சொன்னது தான். நம்ம வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு உப்பு விற்க போறோம்னு வைங்களேன் சால்ட்டு, அப்போ வந்து மழை பெய்யும் ஏன்னா கரைஞ்சு போயிடும். நம்ம தவுடு விற்க போறோம், அந்த மாட்டுக்கு கொடுக்க தவுடு விற்க போறோம் அப்படிங்கிற டைத்துல பயங்கரமா காத்து அடிக்கும். அந்த மாதிரிதான் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம எடுத்தோம் விக்கெட் எடுக்கல, இந்த மேட்ச்ல எடுக்கல விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதுதான். ஆனா எல்லாருமே பாத்தீங்களா இந்த 3 ஃபாஸ்டுமே 3 பேருமே டெத்துல அட்டாக் பண்றாங்க. இப்போ டெத்துல வந்து லாஸ்ட் 4 ஓவர் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஓவர்ங்கிற மாதிரி ஷேர் பண்ணி பவுல் பண்றாங்க, அதனாலே அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முஸ்டபிஸ் ரஹ்மான் வந்து இனிஷியல்ல வரமாட்டேங்கிறாரு, பவர் பிளேல ஒரே ஒரு ஓவர், கடைசி ஓவர் 6th ஓவர் பவுல் பண்ணிட்டு மீதி எல்லாமே மிடில் 2 ஓவர் அட்டாக் பண்ணிட்டு 1 ஓவர் டெத்துக்கு வராரு. தஸ்கின் அகமட் தஸ்கின் அகமட பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இனிஷியல்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், அதனால கொஞ்சம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த 3 பவுலர்ஸ்ல 3 பேருமே டெத்லயும் அட்டாக் பண்றாங்க, இனிஷியலும் ஒரு சில ஓவர் பவுல் பண்றாங்க, மிடில்லையும் அட்டாக் பண்றாங்க, எல்லா இதுலயும் அவங்களுடைய இது இருக்கு. அண்ட் அடுத்து ஸ்பின்னர் ஆன இந்த 3 மஹமதுல்லாவும் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாரா வச்சு செஞ்சுட்டாங்க மஹமதுல்லா ஓவரை, அதோட சரி 4 க்ளோஸ் அவ்வளவுதான் போயிட்டாரு பவுல் பண்றது நிப்பாட்டிட்டாரு. இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு மேட்ச்ல யாரெல்லாம் நமக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ டபுள் ஆப்ஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி. இந்தியால இருந்து இந்த 2 பேருக்குமே கண்டிப்பா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. குறையாம பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 6 ஓவர் பவுல் பண்றாங்க, பிளஸ் டாப்ல வந்து பேட்டிங் ஆடி கொடுக்குறாங்க. ரியன் பராக் வந்து நான் ஏன் டபுள் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன்னா லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணாரு இல்லைன்னு சொல்ல, பட் அவருக்கு வந்து ஸ்வேரா வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிற கொஸ்டின். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா அப்படின்னு நிறைய ஸ்பின்னரா வச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு பேட்டிங் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து மெகடிகேஷன் மிராஸ், ரிஷாத் கொசேன், இந்த 5 பேருக்குமே கொஞ்சம் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ மேபி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஷியல் பிக் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல ரியன் பரா ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பார். ஏன்னா மேக்சிமம் 10% தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா வந்து எப்படி வேணாலும் பிளேயிங் லெவலை சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கேத்தப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வாஷிங்டன் சுந்தர் அதே மாதிரி ஒரு 10-15% தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா எல்லாரோட ஃபோக்கஸ் மயங்க் யாதவ், சிங்கு, வருண், இந்த 3 பேர் மேலதான் எல்லாருக்குமே ஃபோக்கஸ் இருக்கும். அதனால ரியன் பராக், வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிட்டன் தாஸ் அண்ட் தௌஹித் ஹரிதாய் இந்த 2 பேருக்குமே
பங்களாதேஷ்ல இருந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50+ ரன் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து யாராச்சும் ஒருத்தர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50+ கணக்கு நான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பாத்துக்காங்க, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து நமக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். மோஸ்டா எல்லாரோட கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா, சிங்கு, சூரியகுமார் யாதவ், மெகடிகசன் மிராஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டிய நம்ம வந்து நம்ப முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியானா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர் சொல்லி எல்லாருமே தாராளமா கேப்டன் கொடுப்பாங்க. இப்போ 100 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் லீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 99% பேர் வந்து கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா தான். ஆனா வைஸ் கேப்டனா நிதிஷ் ரெட்டியை தான் போடுவாங்கன்னு கணக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்க போடுவாங்க, ஏன்னா மினிமம் 1 or 2 wickets வந்து எடுத்து கொடுக்குறாரு. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வர ஃபிளாப் அப்படிங்கும் போது இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம நிதிஷ் ரெட்டி ஒரு ஆப்ஷனை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிதிஷ் ரெட்டி கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணுவாராங்கிறது ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் அவர் ஆடி நம்ம இன்னும் பார்த்தது இல்லை, அதனால சொல்றேன். அடுத்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன், இன்னைக்கு உங்க டீம்ல வந்து ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், முஸ்தபி சிரகுமார், இந்த 3 பேருக்குமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணல, பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு 80, 90, 100 அந்த மாதிரிதான் ஸ்கோர். முஸ்தபி சிரகுமாரும் ஏன்னா டெத்ல மிடில் அட்டாக் பண்றதுனால ஒரு 1, 2 or 3 wickets கூட எதிர்பார்க்கலாம். சும்மா இஷ்டத்துக்கு சுத்திட்டாங்க, அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணாருன்னா நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டா 20 ஓவர் பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்கும். செகண்ட்ல கூட 3 மேட்ச் சீக்கிரம் முடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும், அதனால பாத்துக்கோங்க. சோ இப்ப வந்து ஒரு சேஃபான ஸ்மால் டீம் வந்து நம்ம பாத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் போன அதே டீம் தான், ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி, சிங்கு, வருண், மயங்கர், பொதுவா எல்லாருமே இந்த ஆப்ஷனோட தான் வருவாங்க. மெகடிகசன், ரிஷப் பந்த், நம்ம முஸ்தபி சிரகுமான், முஸ்தபி சிரகுமானுக்கு பதிலா ஏற்கனவே சொன்னேன் லிட்டன் தாஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், தௌஹித் ஹரிதாயை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம், யாரை வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ டிஃப்ரென்ஷியலாக நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதா. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நிறைய மறக்காம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணா லைக் பண்ணிடுங்க. வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.